இனிய நண்பர்களே, எது கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் செருப்பு கூட இருக்கும் பார்த்துங்க. நம்ம எங்கேயாவது போனாக்க ஞாபகமாக அது கூடயே வரும், நாமளும் அதை மிதிச்சுட்டு போவோம். அப்போ இந்த செருப்புற பற்றின கதை நிறையா இருக்கும், நமக்கே அதில் நிறைய அனுபவம் இருக்குது. கல்லூரியில் படிக்கிற காலத்தில், பள்ளியில் படிக்கிற காலத்தில் அவ்வளோவா செருப்பு மிதிச்சிருப்போமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆரம்ப பள்ளிகளில் நாம் வந்து காலில் செருப்பு போடுறதில்லை, யார் அந்த செருப்புலாம் எடுத்து கொடுக்குறா. அப்போ செருப்பு இல்லாமே நம்ம வளங்கம் காடு மேடெல்லாம் அழிஞ்சிட்டு கிடந்தோம், அது ஒரு பருவம். பிறகு உயர்நல பள்ளியில் கண்டிப்பாக செருப்பு போடணும் அப்படின்ட்டு நம்ம செருப்பு எடுத்து மிச்சிட்ருக்கோம். அது செருப்பு பற்றின பெரிய கதையெல்லாம் இல்லை. கல்லூரி போன போது ஒரு புது செருப்பு எடுத்தேன். அந்த செருப்பு எடுத்த உடனே மறுநாள் வந்து ஒரு இடத்துல போட்டிருந்தோம் அந்த செருப்பை காணோம். எனக்கு என்னமோ வாழ்க்கையில் பெருசாக தொலைச்சிட்ட மாதிரி எனக்கு வந்து ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா செருப்பு என்பது அப்பொழுது 50-60 ரூபா இருக்கும். அந்த நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும், அதுவே நல்ல செருப்பாக இருக்கும். இப்போ நாமெல்லாம் வந்து அந்த அளவுக்கு செருப்பை வந்து அதிகமான காசை போட்டு எடுக்கிறவங்க இல்லை. ஒரு செருப்பு எடுத்தாக்க 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் 2 வருஷம் கூட நம்ம மிதிச்சுட்டு இருப்போம். அப்படி இருக்கிற சமயத்தில் முத நாள் எடுக்கிறேன், மறுநாள் எங்கேயோ போட்டு செருப்பை காணும். எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக போச்சு, என்னடா அந்த செருப்பை காணோம்ட்டு. ஆக அந்த செருப்பு பற்றின எண்ணம் அப்போ இன்னும் மாறலை. அது வந்து அந்த செருப்பினுடைய ஞாபகம், இன்னும் என்ன மாதிரி செருப்பை எடுத்தன்னோட ஞாபகம் இருக்குது. அதற்கு பிறகு ஒரு தடவை என்னாச்சுன்னாக்கா, நான் வந்து கொஞ்சம் பெரியவனாகி கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறேன். அப்போ கல்யாணம்லாம் எனக்கு முடிச்சுன்னு வச்சுங்களேன். முடிஞ்சிட்டு கல்லூரியில் இருக்கிறப்போ அதை ஒரு செருப்பு எடுத்திருந்தேன். அந்த செருப்பு எல்லாமே கேள்வி பண்ணாங்க. அது வந்து எப்படின்னா மரக்கட்டமாக இருக்கும் கீழே. இந்த பழைய கால அரசர்கள் போடுவாங்க கட்ட செருப்பு, அது போட்டு போனாலே சட்டக் சடக்குன்னு சத்தங்க இருக்கும். எனக்கு என்னமோ அந்த கடையில் போய் பார்த்த உடனே, செருப்பு கடையில் பார்த்த உடனே அது பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதை போட்டுட்டு நான் வெளியே வர்றப்போ எல்லாருமே, என்னுடன் வேலை பார்ப்பவர்கள், என் மாணவர்கள், மற்றபடி எங்கே போனாலும் என் சொந்தக்காரங்க எல்லாமே கேள்வி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்டேன்னாக்கா, அந்த செருப்பை ஊரில் போகும்போது ஊரில் போட்டுட்டு இன்னொரு செருப்பு எடுத்துட்டேன் நான். அப்போது இதை வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க தெரிஞ்சிக்காமல் நான் ஏதோ செருப்பை போட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்கே வர்றப்போ அந்த செருப்பு பழையபடியும் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், நம்ம அதாவது செருப்பை வந்து வேணான்னு விட்டுட்டு வந்தால் கூட அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு அது மட்டும் இல்லை, அவங்க நிறைய இடங்களில் வெளியே சுற்றுறப்போ அந்த செருப்போட சுற்றிருக்காங்க. அந்த ராமர் செருப்பை வந்து யாரோ தூக்கிட்டு போனாங்கல்ல. அதாவது தசரதனுக்கு, தசரதன் பையன், அவனுக்கு வந்து ஆட்சி பொறுப்பு வந்துச்சு. இப்போ ராமனுக்கு கிடைக்கல. அப்போ ராமன் அவனுடைய செருப்பு எடுத்து அந்த இதில் வச்சுட்டு ஆட்சி செஞ்சான்ட்டு ஒரு கதை. அந்த மாதிரி இது நமக்கு கூட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னடா சே, என்னடா இதை தூக்கி போட்டு வந்த பிறகு எடுத்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அதையும் விடலை. பிறகு அடிஷ்னலாக அந்த செருப்பை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது இன்னொன்று வந்து ஒரு தடவை, இதுதான் ரொம்ப வாழ்க்கையில் இப்போ நினச்சா கூட சிரிக்க வேண்டியிருக்கு. என் பசங்க, நான் மேரேஜ் ஆகி பசங்கள்லாம் எனக்கு பிறந்த பிறகு நாங்கள் அடிக்கடி ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம். நாங்கள் தங்கியிருந்தலேருந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு வருவோம். இப்போ சரி, அன்னைக்கு விடுமுறை நாள், சரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு அவங்களும் அழைச்சாங்க. சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டு நீங்கள் வாங்க இரவில் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் எங்கே நாங்கள் தங்கியிருந்த வீட்டை விட்டு கிளம்புறப்போ கரண்ட் ஆஃப் இல்லை, கரண்ட் ஆஃப் ஆயிருந்தது. அப்போ எனக்கு 2 ஜோடி செருப்பு வச்சுருந்தேன். அடிக்கடி 2 ஜோடி செருப்பையும் மாத்திரப்போ உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது, இது இந்த இதுதான் இது அதுதான் அது இதுன்னு தெரியாது. கரண்ட் வேறு ஆப்பாச்சா, நான் என்ன பண்ணிட்டேன், வலது காலுக்கு ஒரு செருப்பு, இடது காலுக்கு 1 ஜோடி செருப்பை மிச்சிட்டேன். எனக்கு வித்தியாசம் தெரியல, நல்லா புரிஞ்சுக்கணும். 2 ஜோடி செருப்பில் வலது காலுக்கு 1 ஜோடி செருப்பு, இடது காலுக்கு 1 ஜோடி செருப்பை போட்டு போயிட்டு வந்தாச்சு. அப்போ நான் வந்து அந்த TVS 50 வச்சுருந்தேன். அதில் பசங்கள்லாம் சின்ன பசங்களாம் ஏற்றிட்டு, அப்போ பசங்களாம் சின்ன பசங்க தான், என்னோடய பசங்க போயிட்டு அந்த கெஸ்ட் வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு போயிடணுன்னே அப்போ கரண்ட் வந்துருச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும். கிளம்பி வந்து நாங்கள் அந்த செருப்பை மிதிக்கிற டைமில் எனக்கு வந்து நான் தான் அந்த பிரச்சனை கிளப்புறேன். ஒரே ஒரு செருப்பு தான் இருக்கும், இன்னொரு செருப்பை காணன்றேன் நான்.
ஏன்னா வர்றப்போ கரண்ட் ஆஃப் ஆயிருந்தாலும் அந்த செருப்பு வந்து எனக்கு தெரியல. இப்போ திரும்ப அந்த செருப்பு மிதிக்கிறப்போ ஒரு காலில் ஒரு செருப்பு இருக்குது, இன்னொரு காலம் இன்னொரு செருப்பு, அது என்னோட செருப்புன்னு எனக்கு தெரியல. அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு செருப்பை வந்து மாற்றி போட்டு போயிட்டாங்க, அங்கே வந்தவங்க அங்கே அந்த வீட்டில் ஒரு விசேஷம், அப்போ யாரோ மிஸ் போயிட்டாங்க. நான் அப்படியே பேசி எல்லாருமே அங்கே வீட்டில் இருந்தவங்களும் தேடி ஓடி 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 வந்து தேடுறாங்க செருப்பு எங்கே காணும் அப்படி இப்படின்ட்டு. கடைசியில் என் பசங்க தான் என் பொண்ணு தான் சொல்கிறாப்புல, அப்போ இங்கொரு செருப்பு இது ஒன்று தான்ப்பா, இங்கொரு செருப்பு இருக்குது இது ஒன்று ஒன்று தான் பண்ணுறப்பா. அப்போ தான் புரியுது நான் வருகிற போது செருப்பை மாற்றி மாற்றி மிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது அங்கே சொன்ன உடனே எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா அங்கே நம்ம வீட்டை விட்டு கிளம்புறப்போ கரண்ட் இல்லை, அதனால் நான் அதை மிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே கரண்ட் இருக்கிறப்ப நம்ம பண்ண தவறு வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு, எங்கள் பசங்களே காட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாரும் விழுந்து கிடந்து சிரிக்கிறாங்க. அப்போ இது ஒரு இன்சிடெண்ட். இப்போ கூட நாம் அவங்களாம் அந்த இன்சிடெண்ட் நடந்தது அவங்கள சந்தித்தா கூட இது இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அது நடந்த ஒரு 10 வருஷத்துக்கு மேலாகும், 10-15 வருஷத்துக்கு மேலாகும். இப்போயும் நாங்கள் வந்து அந்த சந்திப்பு நிகழ்கிற பொழுது அவரோட இந்த செருப்பு விஷயம்தான் பெருசாக வரும், இப்படி வரும் அப்படி. இது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னாக்கா, ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலுக்குள்ளே எங்கள் பசங்க எல்லா செருப்பையும் கழட்டி வச்சுட்டு போயிருந்தோம். கோயில் உள்ளே போயிட்டு வர்றோம், எல்லா செருப்புமே எங்கள் பசங்களோட செருப்பு, எங்கள் வீட்டுக்காரம்மா செருப்பு, என்னோடய செருப்பு எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிட்டானுங்க. ஒன்றும் கூட இல்லை, அதுவும் ஒரு பெரிய இது, அதுவும் மறக்க முடியாது. இப்போ அங்கே செருப்பை பற்றிய நிறைய கதைகள். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், ஒரு கெஸ்ட் வந்தார். அவர் வந்து மேடையில் பேசுகிற பொழுது எனக்கு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நான் நன்றி சொன்னேன். அதனால் அவங்க திரும்ப கீழே இறங்கி வர்றப்போ அவங்களோடய நான் ஐக்கியம் ஆகிட்டேன். அப்போ இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள், அந்த மேடையில் இருப்பவர்கள் எல்லாமே ஒரு இடத்துல செருப்பை கழட்டி வச்சுருக்காங்க. நான் வந்து அன்னைக்கு மொதல் நாள் நைட்டு தான் ஒரு செருப்பு எடுக்கிறேன், ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு செருப்பு, புது செருப்பு. அது எடுத்துகிட்டு இப்போ இந்த உள்ளே அந்த மேடையில் போகிற போது உள்ள நாங்கள் கழட்டி வச்சுட்டு போனோம். இப்போ திரும்ப வர்றப்போ அந்த செருப்பை மிதிச்சு வரணும். இப்போ என் கூட வர்ற அவர் விஐபி, அந்த கெஸ்ட்டு, அவரோட நான் வர்றப்போ நாம் செருப்பெல்லாம் தேட முடியல. அப்போ ஏன்னா புது செருப்புன்றதுனால மொதல் நாள் தான் எடுத்திருக்கோம், மொதல் நாள் ஈவினிங் எடுத்திருக்கோம், மறுநாள் காலைல மிதிச்சுட்டு போயிருக்கோம். அதனால் ப்ரௌன் கலரு அப்படின்றதான் தெரியுதோ இல்லையா, எந்த செருப்பு நம்ம செருப்புன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற ஒரு ப்ரௌன் கலர் செருப்பு நான் மிதிச்சிட்டேன். மிஸ்ஸு கெஸ்ட்டு கூட வந்துட்டேன். வந்துட்டு வீட்டில் வந்து பார்க்குறேன், நான் மிதிச்சுட்டு வந்தது பழைய செருப்பு, யாரோட செருப்போ தெரியல. நான் மொதல் நாள் எடுத்தது வந்து ப்ரௌன் கலர், ஆனால் புது செருப்பு. அந்த செருப்பு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ வேறு யாரோ செருப்பு மிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு ஹைலி டிசப்பாயிண்டடு. ஏன்னா ஒரு நாள் கூட நம்ம மிஞ்சி போனால் ஒரு நாள் தான், அது முழுசாக கூட மிச்சில்ல, காலேஜுக்கு மிச்சிட்டு போயிருக்கேன் அவ்வளோதான், அதோட சரி முடிஞ்சு போச்சு. ஆக இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் சந்தர்ப்பங்கள் நமக்கு வந்து நடந்திருக்கும் செருப்பு ரிலேட்டடாக. எல்லாத்தையும் விட ஒரு காலுக்கு ஒரு செருப்பு, இன்னொரு காலுக்கு ஒரு செருப்பு, அது வந்து ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத விஷயம். இன்னொன்று வந்து ஊருக்கு வந்து ஒரு செருப்பு முடிச்சுட்டு போய் அவங்க வந்து இந்த மாதிரி மறந்துட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு அவங்க அந்த செருப்பை பழையபடி நாங்கள் ஊர்லேயே போட்டு வரணும்னு நினச்சிட்டு அதை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அது அதை விட பெரிய சந்தோஷமான நிகழ்வு. ஆக செருப்பு என்பது தான் நம்ம கூடயே வரும் போல, நிழல் போல். செருப்பு இல்லைன்னா கஷ்டம்தான், ஆனால் செருப்பு என்ற ஒன்று வந்து நம்ம கூடயே வந்துக்கிட்டு இருக்கு. அது எது வரைக்கும் நம்ம கூட வரும்னு தெரியலை.